ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ்டெக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஃபோன் வச்சுக்கிங்க, எஸ்டி கார்டு யூஸ் பண்ணுறவங்க, அது மெமரி கார்டு யூஸ் பண்ணுறவங்க அண்ட் பென் ட்ரைவ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பெண்கள் கண்டிப்பாக பாருங்கள், அதுலேயும் குறிப்பாக காலேஜ் கேர்ள்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா என்ன தான் வந்து ஃபோன் யூசேஜில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாகட்டும் அதிகமாக ஆண்களோட பெண்கள் தான் அதிகம் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் இருந்தாலும் அவங்க ஆண்களை விட கம்மியான ஒரு இந்த எக்ஸ்ட்ரா நாலேஜில் வந்து கம்மியாக தான் இருக்காங்கன்னு சொன்னோம். அதுக்காக எல்லா பெண்களுமே நான் சொல்ல, ஒரு சிலர் வந்து ஆண்களோட அதிகமான அதில் இருக்கிற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க, நான் நார்மலாக ஒரு கேட்டகரியில் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்துங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். ஒரு மெமரியை ஃபார்மேட் பண்ணாலும் அதை திரும்ப இருக்க முடியும். அதனால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத இதில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இதை செஞ்சு பசங்களை விட பிள்ளைங்க கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிறிஸ்டின் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கிற பட்டிருக்கோம், க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் வீடியோ போட்டோம்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கீங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டைட்டில் பார்த்துருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும், ஒரு பென்ட்ரைவோ ஒரு எஸ்டி கார்டோ ஒரு எனி திங் மெமரி அப்படிங்கும்போது அதை ஃபார்மேட் பண்ணிட்டாலுமே அதை திரும்ப வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நம்ம இப்போ வந்து இப்போ காலகட்டத்தில் எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு மெமரி யூஸ் பண்ணுவோம், பென்ட்ரைவும் யூஸ் பண்ணுவோம். குறிப்பாக காலேஜ் கேர்ள்ஸுக்கு தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொன்னால் இல்லைங்களா, ஏன் சொன்னேன், அதில் என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ முழுசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். மெமரி நார்மலாக வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்றபோது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ், மூவி ஆகட்டும், எந்த ஒரு விஷயமும் அந்த மெமரி கார்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஜஸ்ட் அந்த மெமரியை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா, அந்த மெமரி கார்டை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஃபோட்டோஸ் பேசி எல்லாத்தையுமே வெளியே வந்துடும். அந்த ஃபோன் ஒரு எம்டி ஃபோன் தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரீசேல் பண்ணுறோமா இருந்தாலும், சப்போஸ் அந்த ஃபோன் ரிப்பேர் அப்படின்னு தூக்கி போடுறதுக்கோ உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதர்வைஸ் அது வந்து நம்மளுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு பேரில் அது உள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதில் இருக்கிற மொத்த டேட்டாஸுமே நீங்கள் எடுத்து வேறு ஃபோனுக்கோ இல்லை வேறு ஏதோ மெமரிக்கோ சேஞ்ச் பண்ணிட்டு தான் உங்கள் ஃபோனை விற்கிறதோ இல்லை அது வந்து அது ப்ராப்ளம்னா தூக்கி போடவோ நம்மளால் முடியும். அப்படி நீங்கள் இன்னொரு ஸ்டோரேஜை வந்து ஃபார்மேட் பண்ணி ஃபுல்லாக டெலிட் பண்ணி எடுத்தாலுமே அதனோட ஸ்டோரேஜ் அப்படியே தான் இருக்கும் அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய உண்மை. அதால் வந்து நீங்கள் ரீசேல் பண்ணுறவரோ அல்லது நீங்கள் தூக்கி போட்ட ஃபோனை யாராவது யூஸ் பண்ணும்போதோ நல்லவங்க பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. சப்போஸ் அந்த ஒரு தீய நம்பர்கிட்ட அதை போச்சு அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு ஃபோட்டோஸும் மெமரியோ அவங்க என்ன வச்சுருப்பாங்க, அதில் ஏதாவது நமக்கு தேவையானது இருக்குமா, கொஞ்சம் அந்த ரகமான விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு அவர் சர்ச் பண்ணி எடுக்க நினச்சா கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்து முக்கியமான விஷயம் ஓகேங்களா. ஸோ இது ஃபோன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம மேக்ஸிமம் ரீசேல் பண்ணும்போது அதில் ஏதாவது சேஃப்டி பண்ணிக்குவோம். இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ், மெமரி கார்டு இந்த மாதிரி பிரச்சனைகளே இது போயிட்டுருக்கு. ஸோ இதை விட்டுட்டு அடுத்து மெமரி கார்டு அண்டு பென்ட்ரைவ் அப்படின்னு வந்து வச்சுங்களேன். ஸோ மெமரி கார்டு அப்படின்ற பொழுது சரி, இப்போ ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, அதை வந்து ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணாலும் திரும்ப எடுக்க முடியும், அதுக்கு என்ன சொல்யூஷன்? சரி, இப்போ ஃபோன் மெமரி கார்டு விட்டு அடுத்து மெமரி கார்டில் ஃபார்மேட் பண்ணாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அந்த ஃபார்மேட் பண்ணதை எடுக்க முடியும். ஸோ அதுலேயும் பிரச்சனை தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ், பென்ட்ரைவிலும் அதே மாதிரி தான். இதில் குறிப்பாக காலேஜ் கேர்ள்ஸ் அப்படின்னு ஏன் சொன்னோன்னா, என்ன தான் நம்ம வந்துட்டு எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் போயிட்டு இருந்தாலும், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பெண்கள் என்னதான் எனி டைம் வந்து எடுத்துனாலும் ஃபோனில் இருந்தாலும் சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் பண்ணி எல்லா சோசியல் மீடியாலாம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு சில இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து தெரியாமல் தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்செல்லாம் தெரிஞ்சுங்க. ஒரு ஃபோன்லேயோ ஒரு மெமரி கார்டிலையோ ஒரு எஸ்டி கார்டு பெண்ட்ரைவ் எதுலேயும் வந்து ஃபார்மேட் பண்ண வந்து டேட்டாவை திரும்ப ரிகவரி பண்ணி எடுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணி நம்ம அதை வந்து சரி செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் படிக்கிற பெண்கள் கண்டிப்பாக தேர்ட் இயர்லையோ அல்லது படிக்கும் பொழுதோ கண்டிப்பாக பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறதுனால ஏதோ ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை எதுக்கோ ஒன்று கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னதான் ஃபோன் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு ஜென்ரலான ஒரு பிளேஸ், அதாவது ப்ரௌசிங் சென்டர் அப்படின்றலாம் போகும்போது நம்ம ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக மனசு வராது, பண்ணவும் கூடாது. தயவுசெஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் தேர்ட் இயரில் கம்பல்சரி எல்லாருமே வந்து கேமரா சென்டர் அட்டன் பண்ணுவோம், அதுக்கு வந்து ரெசியூம் கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த ரெசியூம் எடுக்கிறதுக்காச்சும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபார்மேட் பண்ணி அதை வந்து இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒரு டூல் கண்டிப்பாக வேணும். ஸோ ஃபோனை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நம்மளோட மெமரிஸ் ஃபுல்லாகவே அங்கே வந்து ஸ்டோர் ஆகும். ஜஸ்ட் செலக்டாக கொடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணாலுமே நம்மளுக்கு தெரியாது. ஜஸ்ட் அந்த ப்ராசஸ் இருந்தாண்டா போயிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு சும்மா ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இருந்தாலுமே கூட உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும். அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க, யாரும் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பென்ட்ரைவ்ங்கும்போது கண்டிப்பாக ரெசியூம் எடுக்கிறதுக்கு சம் ஏதோ ஒரு காலேஜ் யூஸ்க்காக நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடை வாங்குறது இந்த மாதிரிலாம் நடக்கும்.
அது மாதிரி இருக்கும்போது நாம் ஆல்ரெடி பர்சனலாக அதில் ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து காலேஜ் யூஸ் அப்படிங்கும்போது அதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபார்மேட் பண்ணிவிட்டேன் அப்படின்ற பெருமையாக வந்துட்டு அந்த பென் ட்ரைவ் மற்றவங்களுக்கு கொடுக்குறதோ இல்லை நாமளே வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ்க்கோ இல்லை காலேஜ் பர்பஸ்க்கோ யூஸ் பண்ண ஒரு ப்ரௌசிங் சென்டரில் கொண்டு போய் அதை கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப என்ன விஷயம் அப்படின்னா அந்த ப்ரௌசிங் சென்டரோ இல்லை அதில் ஒர்க் பண்ணுறாலோ நல்லவங்க அவர் அந்த வேலையை மட்டும் தான் பண்ணுவார், நீங்கள் என்ன வேலை கேட்குறீங்களோ அதை மட்டும் தான் பண்ணுவார்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அவர் ஒரு ராங்கான ஆளாக இருந்தார் அப்படின்னா நீங்கள் என்ன ஃபார்மேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அவர் எடுக்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். தயவு செஞ்சு ப்ரௌசிங் சென்டர்லாம் போயிட்டு உங்களுடைய பென்ட்ரைவோ அல்லது ஃபோனோ எந்த ஒரு மெமரியுமே அவர்கிட்ட கொடுத்துட்டு வர வேலையை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுவாங்க, ஒன் ஹவர் வச்சுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, தயவு செஞ்சு அதை நான் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போயே எடுத்துற முடியும்னா கொடுங்க பண்ணுங்கள், இல்லைன்னா நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்றேங்க. நீங்கள் இருக்கும்போதே அவர் அந்த வேலையை பண்ணாலுமே உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பென்ட்ரைவ் அல்லது கார்டிடர் ஃபோன் மேக்ஸிமம் கொடுக்க வேண்டாம். கார்டிடர் அல்லது பென்ட்ரைவ் இது மாதிரி கொடுக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சின்ன கதை சொல்கிறது உண்மையாக நடந்த விஷயம். நாம் காலேஜ் படிக்கும்போது இப்போ இருக்கிற ஒரு டெக்னாலஜி கூட அப்போ இல்லை, அந்த அளவுக்கு ரீச் ஆகலை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஸோ நாங்களும் பென்ட்ரைவ் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் கடன் வாங்குவோம் அப்படிங்கும்போது என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கினது தான். அவங்க வந்து ஆல்ரெடி வந்து பர்சனல் ஃபோட்டோஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஃபார்மேட் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் லேப்டாப் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டு டெலிட்டடு ஆல் ஃபோட்டோ டெலிட்டடு எம்டி மெமரி அப்படின்னு வந்துச்சு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணோட லேப்டாப்பில் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த வந்து 8GB மெமரி. ஸோ 8GB பென்ட்ரைவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு 4GB மேலே இருந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அப்படியே திரும்ப இருந்துச்சு. எங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. நாங்களும் ஒரு 5 டைம் பர்மிட் பண்ணி ஃபோட்டோ திரும்ப அது இருந்துச்சு. ஸோ வைரஸாக ஹேங் ஆகிருக்கலாம் இந்த மாதிரி நிறையா அப்போ எங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஃபார்மேட் பண்ணதான் உடனே வந்து திரும்ப எடுக்க முடியும் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்து அந்த விஷயம் எனக்கு இப்போ ஞாபகப்படுத்துது. அதனால் தான் உங்களுக்கு சொன்னேன். அதனால் ஃபார்மேட் பண்ண விஷயத்தை ஈஸியாக எடுக்க முடியும். அதனால் நான் சும்மா சொல்கிறேன் நினைக்க வேண்டாம், கொஞ்சம் தயவு செஞ்சு அலர்ட்டாக இருங்க. ஸோ அதை வந்து நார்மலாக ஒரு லேப்பில் போடும்போதே உங்களுக்கு வந்து இது மாதிரி வருது அப்படின்னா ப்ரௌசிங் சென்டரில் சொல்ல வேணாம். அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் டூல்ஸு ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஃபார்மேட் பண்ணது ஈஸியாக எடுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் கடைசியாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் எல்லாமே திட்டுறது எனக்கு காலை கேட்குது. அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ 8GB மெமரி கார்டு 8GB பென்ட்ரைவ் அப்படின்னா நீங்கள் பர்சனல் ஃபோட்டோ ஸ்டேட்டஸில் வச்சுருந்தது மற்ற பக்கம் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு அதை போய் எம்டிஆர் இல்லைங்களா, அந்த எம்டிஆருக்கு உங்கள் 8GB மெமரினா 8GB வரைக்குமே ஏதோ ஒரு பழைய படமோ ஃபோட்டோவோ வீடியோஸோ ஃபுல்லாக காப்பி பண்ணிடுங்க. திரும்ப ஆல்ரெடி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ என்னோடய ஃபோட்டோஸ் வீடியோஸ் வச்சுருக்கேன், அதை எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணிவிட்டு வேறு பக்கம் காப்பி பண்ணி வச்சுட்டு ஃபார்மேட் பண்ணிடுங்க. அதில் வந்து ஃபுல்லாக பழைய படமோ ஏதோ ஒரு படமோ சம்திங் நியூ மூவியோ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 8GB எண்டு வரைக்குமே 8GB ஃபுல்லாகவே வந்துட்டு காப்பி பண்ணிடுங்க, ஃபில் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வேறு எந்த இதுவுமே இருக்காது, ஜஸ்ட் மூவியோ இல்லை ஃபோட்டோவோ தேவையில்லாத ஏதோ ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை திரும்ப நீங்கள் வேணும்னா ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அப்போ கொண்டு போய் நீங்கள் மற்ற பக்கம் கொடுத்து போகும்போது அவங்க ஃபார்மேட் பண்ணி ரிகவரி பண்ணாங்க அப்படின்னா இப்போ கரண்டில் என்ன இருக்கும் அதுதான் இருக்கும். ஆல்ரெடி இருந்த நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபோட்டோஸ் எதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த படங்கள் பிக்சர்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோஸ் பர்சனல் ஃபோட்டோஸ் எல்லாமே சேஃப்டி ஆயிரும். இதுதான் எல்லா பென்ட்ரைவ் இருந்தாலும் சரி கார்டாக இருந்தாலும் சரி உங்களோட ஃபோன் மெமரியாக இருந்தாலும் சரி இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபார்மேட் பண்ண திரும்பி எடுக்க முடியும். அதை வந்து குறிப்பாக பெண்களுக்கு அவ்வளோ அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதுக்கு மேலே தான் இன்னும் இந்த விஷயம் வந்து சீரியஸ்னஸாக போகிற இருக்குது. ஸோ ஏன் சொல்ல வரேன் உங்களுக்கு புரியும். என்னதுன்னா ஒரு ஃபோட்டோ வந்து வெளியே லீக் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு லீக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஜென்ஸ்னால் ஒரு நார்மல் விஷயந்தான். ஆனால் லேடிஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளம்பரத்துக்கு மாடலாக வரீங்களே எவ்வளோ எக்கச்சக்கமான காசு கேட்குறாங்க. அதே ஒரு ஆபாச தளத்துக்கு ஒரு ஒரு மாடல் அதாவது ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் அதிகப்படியான காசு இருக்கும். ஸோ அந்த ப்ரௌசிங் சென்டர் வச்சு நடத்துருவீங்க அந்த மாதிரியான லிங்கில் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேக் பண்ணி அதுவும் காலேஜ் கேர்ள்ஸ் ஃபோட்டோனாலும் சொல்ல வேண்டாம், லட்டு மாதிரி தூக்கி விட்டுருவாங்க. அதுக்கு அவங்க அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நடந்துட்டுருக்குன்னு சொல்ல. ஸோ ஈஸியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி தவறான ஒரு வெப்சைட்டில் நம்மளோட ஃபோட்டோ இருக்குன்னே தெரியாது, ஆனால் அங்கே வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. அதில் தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பென்ட்ரைவ் கொண்டு போய் கொடுக்கும்போது இல்லை கார்டு கொடுக்கும்போது தயவு செஞ்சு ஃபோனை கொடுக்க வேண்டாம். பென்ட்ரைவ் அண்ட் கார்டு இதெல்லாம் ப்ரௌசிங் சென்டரில் கொண்டு போய் கொடுக்கும்போது ஏன்னா காலத்தில் கம்பல்சரி ஒரு ரெஸ்யூமோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க்குக்கோ இதெல்லாம் வந்து கம்பல்சரி நம்ம பண்ணுவோம், பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம பர்சனல் டீச்சர் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வச்சுருக்கோம், ஃபோட்டோஸ் ஃபேமிலி ஃபோட்டோஸ் இதெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா இது ஜென்ஸுக்கு தான் பசங்களும் சரி அவங்க ஃபோட்டோ வச்சுருந்தாங்களோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேமிலி ஃபோட்டோவோ
ஃபோட்டோவோ இல்லை நம்ம குரூப்பில் இருக்கிற ஒரு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவோ கண்டிப்பாக வச்சுருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கும் போது அவங்க ஃபார்மேட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பெருமையாக கொண்டு போய் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்துட்டு அதே ஒரு பசங்க கூட அதில் அதிகம் தோண்டி பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு பொண்ணுக்கு இப்போ ஒரு பென் ட்ரைவ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் பர்சனல் ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ ஒரு பென் ட்ரைவ் ஏதோ கொடுக்கும்பொழுது நீங்கள் அங்கேயே நின்று வாங்கிட்டு வாங்க, இல்லைனா ஹாஃப் அன் அவர் ஆகும் ஒன் அவர் ஆகும்னா தயவு செஞ்சு கொடுக்க வேண்டாம். ஈஸியாக வந்து ஃபார்மேட் பண்ண எடுக்க முடியும். தயவு செஞ்சு நான் சொன்ன மாதிரி தெரியல, ஆல்ரெடி இருக்கிற ஃபுல்லாக அழிச்சிட்டு திரும்ப ஏதோ ஒன்று பழைய படமோ புது படமோ ஏதோ ஒரு சம்திங் தேவையில்லாத விஷயத்த திரும்ப ஒரு அந்த உங்களோட பென்ட்ரைவோடைய ஜிபி எவ்வளோ அதை ஃபுல்லாக ஏற்றிட்டு திரும்ப நீங்கள் ஃபார்மேட் பண்ணலாம், இல்லை பணம் கூட அப்படியே உங்கள்கிட்ட கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு புது மெமரி தான் இருக்கும், பழைய மெமரி அழிஞ்சிருக்கும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். குறிப்பாக நான் பெண்களுக்கு ஏன்னு சொன்னால், இந்த இப்போ ரீசனாக நான் எப்போல்லாம் சீசன்லாம் கூட தெரியும், நம்மளுடைய ஃபோட்டோ தேவையில்லாம யாரோ ஒருத்தர் தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னா அதுக்கான அவேர்னஸ் இல்லாமல் இந்த நிறைய பேர் மிக்சம் தற்கொலை அப்படின்ற மாதிரி போகிறாங்க, தவறான முடிவுகளுக்கு போகிறாங்க. அதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் பண்ண பார்க்கணும், அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கணும். அந்தளவுக்கு நம்மளுக்கு பெண்கள்ட்ட அந்த மெச்சூரி இல்லை. தேவையில்லாமல் சேட்டிங்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும் முடிஞ்சு அதுக்கு மேற்கொண்டு இருக்கிற டெக்னாலஜி நம்ம இன்னும் தெரிஞ்சு வச்சுக்கல அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள, பேசிக்கான விஷயங்கள் கண்டிப்பாக பசங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், பொண்ணுங்களுக்கு தெரியுது ரொம்பவே வாய்ப்பு கம்மி, அதுக்காக தெளிவுபடுத்தணும் அப்படின்றக்காகவும். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன மெமரி டைப்ஸ் இருக்குது, அது ஏன் விலையெல்லாம் அவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக தேவை அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் இதை போட்டிருக்கேன் அப்படின்னா. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது டவுட்னாலும் தயவு செஞ்சுக்கல கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேர்ள்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் இது மாதிரி இருப்பீங்க. ஸோ காலேஜ் கேர்ள்ஸ் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் இயர் ரெண்டு இயர் அப்படி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக இது மாதிரி தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்களாம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ தெரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் அப்படி ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.